ஒன்றே எனின் ஒன்றேயாம் பலவென்றுரைக்கின் பலவேயாம் அன்றே எனின் அன்றேயாம் ஆமே எனின் ஆமேயாம் இன்றே எனின் இன்றேயாம் உளதென்றுரைக்கின் உளதேயாம் நன்றே நம்பி குடி வாழ்க்கை நமக்கிங்கென்னோ புழைப்பம்மா என்று எல்லாம் வல்ல இறைவனை பணிந்து வணங்குகிறேன் தாய் கழகமாம் காரைக்குடி கம்பன் கழகத்துக்கும் கம்பன் அடிசுடி ஐயா அவர்களுக்கும் நேயர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் யுத்தகாண்டத்தின் முதல் படலமான கடல்கான் படலம் எனக்கு தலைப்பாக வழங்கப்பட்டிருக்கிறது மிகவும் சிறிய படலம் பதினோரு பாடல்களை கொண்டது சுந்தரகாண்டத்தின் இறுதியில் சீதையை தேடிச் சென்ற அனுமன் கண்டேன் சீதையை கற்பிணக்கனியை கண்களால் என்று சொல்லி ராமனிடம் நடந்தவைகளை விளக்குகிறான் சீதாதேவியை மீட்பதற்கான வழி பிறந்த பிறகு ஏன் இவ்வளவு தாமதம் என்று கேட்கிறான் சுக்ரீவன் உடனே வீர கொண்டெழுந்த ராமன் புறப்படுக சேனை என்று சொல்லி எழுபது வெள்ள சேனைகளை அழைத்து கொண்டு பன்னிரண்டு நாட்கள் நடந்தே கடற்கரையை வந்தடைந்தான் இங்குத்தான் கடல்கான் படலம் தொடங்குகிறது கவிச்சக்கரவர்த்தி கம்பர் பொதுவாக கடல்கான் படலம் என்று பெயர் இருக்கிறார் அப்படியானால் ராமன் கடலை பார்த்தானா கடல் ராமனை பார்த்ததான ஒரு குழப்பம் பாடலுக்குள் சென்று பார்த்தால்தானே தெரியும் பொங்கி பறந்த பெருஞ்சேனை புடை சுற்று சங்கின் பொழிந்த தகையாளை பிரிந்த பின்பு தமக்கு இனமாம் கொங்கின் பொழிந்த தாமரையின் குழுவும் துயில் விற்று இதழ் குவிக்கும் கங்குள் பொழுதும் உறங்காத கண்ணன் கடலை கண்ணுற்றான் ராமனை மணிவண்ணன் என்றும் தாமரை கண்ணன் என்றும் அழைப்பது வழக்கம் அன்றலர்ந்த செந்தாமரை முகத்தினை வென்றான் என்று கவி சக்கரவர்த்தி கம்பரால் பாடப்பட்டவன் ராமன் அந்த தாமரை கூட மாலையில் இதழ் குவிக்கும் ஆனால் சீதையை பிரிந்து தவிக்கும் ராமன் இரவும் பகலும் இமை மூடாது இருக்கிறான் அந்த வாடிய கண்களோடு ராமன் கடலை பார்த்தான் அவனுடைய இதயத்தில் என்ன அலைகள் மாறி மாறி அடிக்கின்றன அதே நேரத்தில் கடலும் அவனை பார்த்தது பார்க்கடலில் பள்ளி கொண்டிருந்த பரந்தாமன் அல்லவா அவன் உடனே கடல் நினைத்து கொண்டது நீண்ட நாட்கள் கழித்து ராமன் வந்திருக்கிறான் அவனுடைய கண்கள் நீண்ட நாட்கள் துயிலாததால் வாடி இருக்கிறது இப்போது என் அருகில் வந்திருக்கிறான் என்றால் பள்ளி கொள்ளத்தான் வந்திருக்கிறானோ என்று நினைத்து கடல் பாய் விரித்தது கடல் முத்து பரல்களை உதறும் பாய் என அலை சுருண்டது தென்றல் நீர்த்தி வலைகளை தூவியது சேய காலம் பிரிந்து அகல திரிந்தான் மீண்டும் சேக்கையின் பால் மாயன் வந்தான் கண் வளர்வான் என கருதி வரும் தென்றல் தூய மலர் போல் நுரை தொகையும் முத்தும் சிந்தி புடை சுருட்டி பாயல் உதறி படுப்பதே ஒத்த திரையின் பரப்பு அம்மா என்று பாடுகிறார் கவி சக்கரவர்த்தி கம்பர் கம்பர் இந்த படலத்திலே ராமனையும் காட்டுகிறார் கடலையும் காட்டுகிறார் பரந்து விரிந்த கடல் அக்ரணை அதனால் அது பேசாது சீதையின் பிரிவாலும் அவளை மீட்டெடுக்க வேண்டுமே என்கிற வேகத்தாலும் ராவணனின் மீது கொண்டிருந்த கோபத்தாலும் ராமனின் உள்ளமும் கொந்தளிக்கிறது அதனால் அவனும் பேச வாய்ப்பில்லை இந்த படலத்திலே கம்பர் ராமனையும் காட்டி கடலையும் காட்டி இருவருக்காகவும் அவரே பேசுகிறார் இங்கே உரையாடலுக்கு வேலை இல்லை கடலும் கொந்தளிக்கிறது கடலைப் போலவே ராமனின் உள்ளமும் கொந்தளிக்கிறது அந்த ராம பிரானை வில்லின் வேந்தனை கடற்கரையில் பார்த்ததும் தென்றல் காற்றுக்கு ஒரே மகிழ்ச்சி அவன் மீது நீர்த்திவலைகளை வாரி இறைக்கிறது அந்த தென்றல் காற்று அவன் மீது தெளித்த நீர்த்துளிகள் அவனுக்கு நெருப்பு பொறிகளாக சுட்டது இலக்குவன் கூட மனைவியை பிரிந்துத்தான் வந்திருக்கிறான் அது கூட பிரிவுத்தான் ஆனால் ராமனும் சீதையும் பிரிந்தது சாதாரண பிரிவா அது ராவணனின் கொடுமையான சதி அப்படியானால் அந்த தென்றல் காற்று அவனை சுடத்தானே செய்யும் குறுந்தொகையிலே அவ்வையார் ஒரு தலைவியை காட்டுகிறார் அந்த தலைவியின் கணவன் வியாபார விஷயமாக வெளியூருக்கு சென்றுவிட்டு திரும்பி வருவதாக சொன்ன நாளில் வரவில்லை அதனால் தலைவிக்கு ஒரே கவலை அந்த நேரம் பார்த்து தென்றல் காற்று வீசுகிறது இவள் தென்றலே வீசாதே என்று கட்டளையிடுகிறார் அவளுடைய கவலை புரியாமல் அந்த ஊரே தூங்குவது அவளுக்கு இன்னும் கோபத்தை வரவழைக்கிறது இந்த ஊரையே மூட்டுவெண்கொள் வெண்கொள் தாக்குவெண்கொள் கூவுவெண்கொள் என்று சினத்தோடு பேசுகிறாள் தென்றலே என் தனிமை கண்டு நின்று போய்விடு என்று பாடுகிறாள் கவியரசர் கண்ணதாசன் கண்ட நாயகி அப்படியென்ன இவர்களுக்கு தென்றல் மீது அவ்வளவு கோபம் இப்பெல்லாம் சமையல் கேஸ் அடுப்பு வந்துடுச்சு அந்த காலத்திலலாம் தான் நெருப்பு ஜுவாலையோடு எரியாமல் புகைந்து கொண்டே இருந்தால் ஒரு விசிறியை கொண்டு விசிறுவார்கள் இல்லையென்றால் ஒரு ஊது குழலை வைத்து ஊதுவார்கள் உடனே அந்த காற்று பட்டதும் நெருப்பு பொறியாய் பறக்கும் பிரகாசமாய் எரியும் ஏற்கனவே ராமன் சீதையை பிரிந்து வாடிக்கொண்டிருக்கிறான் அவனுடைய மனம் சீதையின் பிரிவாய் புகைந்து கொண்டிருக்கிறது அந்த நேரம் பார்த்து தென்றல் காற்று அடிப்பது அவனுக்கு நெருப்பு பொறிகள் பரப்பதை போல இருந்ததா இதை கவி சக்கரவர்த்தி சொல்கிற கொல்லன் உலையில் குழுந்து விட்டு எரிகிற நெருப்பிலிருந்து நெருப்பு பொறிகள் பரப்பதை போல இருந்தது என்று சொல்கிறார் கொல்லரின் உலையில் இரும்பை வளைப்பார்கள் ஒரு இரும்பு துண்டை நெருப்பின் மீது வைத்துவிட்டு அதை ஊதுவதற்காக துருத்தீன்னு ஒன்று இருக்கும் அது ஒரு பை மாதிரி இருக்கும் அதை அழுத்த அழுத்த நெருப்பு பொறிகள் பறக்கும் அந்த வெப்பத்தால் இரும்பு நெகிழ்ந்து போகும் அரசாட்சியை ஏற்றுக்கொள் என்று சொன்னபோதும் அரசாட்சி இல்லை காட்டுக்கு போ என்று சொன்னபோதும் அசைந்து கொடுக்காத ராமனின் மனம் இன்றைக்கு சீதையின் பிரிவால் நெகிழ்ந்து போயிருக்கிறது அப்படியானால் அந்த தென்றல் அவனை சுடத்தானே செய்யும் இதை கவி சக்கரவர்த்தி கம்பர் சொல்கிற கொழிக்கும் கடலின் நெடுந்திரைவாய் தென்றல் தூற்றும் குருத்தி வலை எப்படி இருந்ததாம் சுழிக்கும் கொல்லன் உள் உலையில் துள்ளும் பொறியின் சுடுமனோ என்று பாடுகிறார் இப்படி சீதையை பிரிந்து தவிக்கிற ராமனின் உடல் நாளுக்கு நாள் மெலிந்து கொண்டே போகிறது நேற்று பார்த்ததை போல் ராமன் இன்றைக்கு இல்லை அவனுடைய உடல் தேய்ந்து கொண்டே போகிறது கவி சக்கரவர்த்திக்கோ ராமனை பார்க்க பார்க்க கவலையாக இருக்கிறது நேற்று தான் பார்த்தோம் நல்லா இருந்தான் இன்னைக்கு அப்படி இல்லையேன்னு நாம பேசிக்கொள்வதை போல வரிகளை அமைக்கிறார் கப்பர் நென்னல் கண்ட திருமேனி இன்று பிரிதாய் நிலைத்தளர்வான் என்று பாடுகிறார் நாம் நல்லாவே இருந்தாலும் நம்மை பெற்ற தாய் மட்டும் ஏன் இப்படி இழைச்சி போயிட்டேன்னு தான் கேட்பாங்க ஆனால் ராமன் உண்மையாகவே நிலைத்தளர்ந்து போயிருக்கிறான் கம்பரின் தாய் உள்ளம் அதை கண்டு பரிதவித்து நென்னல் கண்ட திருமேனி இன்று பிரிதாய் என்று பேச வைக்கிறது கவி சக்கரவர்த்தி போல கடல் ராமனை பார்த்து இரக்கம் கொள்ளவில்லை தன் மகள் போன்ற சீதையை இன்னமும் மீட்காமல் இருக்கிறானே என்று கடலுக்கு ஒரே வருத்தம் அது ஒரு பக்கம் போய் தனியாய் அழுது கொண்டிருக்கிறது கம்பர் இதை சொல்கிற போது தனியே அழும் தடம் கடல்வாய் என்று பாடுகிறார் இப்படி ராமன் ஒரு பக்கம் இருக்கிறான் கடல் ஒரு பக்கம் தனியாய் அழுது கொண்டிருக்கிறது ஆனால் இதையெல்லாம் புரிந்து கொள்ளாமல் தென்றல் சிறுப்பிள்ளைத்தனமாக அங்கே விளையாடி கொண்டிருக்கிறது இந்த தென்றல் என்ன பண்ணுதான் புன்னை மரத்தில் பூத்து குழுங்கும் மலர்களில் இருக்கும் மகரந்தங்களை கொண்டு வந்து ராமன் மீது சந்தனத்தை பூசுவது மாதிரி பூசிக்கொண்டிருக்கிறது இப்படி ஒருவரின் துன்பத்தை புரிந்து கொள்ளாமல் சிறு விளையாடுவதாலும் ஒரு குழந்தையைப் போல தவழ்ந்து வருவதாலும் கம்பர் பிள்ளை தென்றல் என்று பாடுகிறார் பின்னல் திரைமேல் தவழ்கின்ற பிள்ளை தென்றல் என்கிறது பாடல் கடற்கரையில் வீசுகிற தென்றல்தான் ராமனை பாடாய் படுத்துகிறது என்றால் அந்த கடற்கரையிலே படர்ந்திருக்கிற பவள கொடிவேறு அதன் பங்குக்கு பாடாய் படுத்துகிறது அதை கம்பர் செல்லுகிற அழகே அழகு தோல் கண்டார் தோளே கண்டார் தொடு கழல் கமல மன்ன தாள் கண்டார் தாளே கண்டார் என்று பாடப்பட்ட பேரழக நல்லவா ராமன் மலை போன்ற தோள்களை உடைய ராமன் இன்றைக்கு தங்க சிலை போன்ற சீதையின் பிரிவால் வாடி இருக்கிறான் மெலிந்து போயிருக்கிறான் ஏற்கனவே அவன் மெலிந்து போயிருக்கிறான் அவனுடைய கண்களிலே இந்த பவள கொடி பட்டுவிட போகிறது என்று பதறி போகிறார் அப்படி என்ன அச்சம் ஏற்கனவே ராமன் சீதையை பிரிந்து தவித்துக் கொண்டிருக்கிறான் அவன் இந்த பவள கொடியை பார்த்தால் சீதையின் சிவந்த வாய் நினைவுக்கு வந்து விடுமே அது இவனுடைய உயிரையே குடித்து விடுமே என்று நினைக்கிற கம்பருக்கு அந்த பவள கொடி யமனாகவே தெரிகிறது கொலை மேற்கொண்டு ஆறு உயிர் குடிக்கும் கூற்றும் கொலோ கொடி பவளம் என்று பாடுகிறார் பவள கொடியை பார்த்து பதற்றமடைந்த கம்பர் அடுத்து அந்த கடற்கரையில் சிந்தியிருக்கிற முத்துக்களை பார்த்து இது அவன் வாழ்க்கையையே முற்றுவித்து விடுமோ என்று எண்ணுகிறான் ராமன் கடலை பார்க்கிறான் கடல் தாண்டி கொஞ்ச தூரத்தில் தான் சீதை இருக்கிறாள் கடலை கடந்து போய் அவளை பார்க்க வேண்டும் என்று அவனுடைய மனம் ஆவலால் துடிக்கிறது ஆனால் மானம் அதை தடுக்கிறது சீதையை அப்படி பார்ப்பது முறையல்ல வீரத்தாய் போரிலே வெற்றி பெற்று அவளை மீட்டு கொண்டு வந்து பிறகு பார்ப்பது தானே முறை என்று மானம் அவனுடைய மனத்தை தடுக்கிறது இப்படி மானத்தை எண்ணி மனம் கலங்கி நிற்கும் ராமனை இந்த முத்துக்கள் வேறு பாடாய்படுத்துவதை எண்ணி கவி சக்கரவர்த்தி கம்பருக்கு ஒரு கேள்வி பிறக்கிறது கடற்கரையில் சிந்தியிருக்கும் முத்துக்களே உங்களுக்கு அந்த அரக்கர்களோடு என்ன உறவு இருக்கிறது என்று கேட்கிறார் ஈரம் இல்லா நிறுதரோடு என்ன உறவு உண்டு உனக்கு ஏழை ஊரல் முறுவல் குறிக்காட்டி முத்தே உயிரை முடிப்பாயோ என்று கேட்கிறார் ஈரம் இல்லாத அரக்கர்களும் ராமனின் உயிருக்கு தீங்கு விளைவிக்கத்தான் முயற்சி செய்கிறார்கள் நீங்களும் அந்த சீதையின் நினைவை ஏற்படுத்தி ராமனின் உயிருக்கு தீங்கு விளைவிக்கத்தான் நினைக்கிறீர்கள் உங்களுக்கும் அரக்கர்களுக்கும் ரகசிய கூட்டணி ஏதாவது இருக்கிறதா என்று கவி சக்கரவர்த்தி கேட்பதாக பாடலை அமைக்கிறார் தூரம் இல்லை மயில் இருந்த சூழல் என்று மனம் செல்ல வீரவல்லி நெடுமானம் வெல்ல நாளும் வெளிவானுக்கு வீரவள்ளி என்று கம்பர் அழைப்பது அந்த ராமனைத்தான் சீதையை மீட்கிற நாள் தள்ளி போக போக தன்னுடைய வீரத்தை இந்த உலகம் பழிக்குமே என்று நினைக்கிறான் ராமன் வீரம் நீங்கிய மனிதன் என்று நிகழ்ச்சி மேல் விளைய ஈரம் நீங்கியது எரி கடலாம் என விசைந்தான் அந்த மான உணர்ச்சிதான் மனம் சீதையின் பால் செல்வதை தடுக்கிறது கடல் ராமனை பார்த்தது சீதையை பிரிந்த சோகத்தாலும் கங்குள் பொழுதும் இமை முடாமல் இருப்பதாலும் அவனுடைய முகம் மிகவும் வாடி போயிருக்கிறது ராமனின் துன்பத்தை நீக்க வேண்டுமானால் முதலில் சீதையின் துன்பத்தை நீக்க வேண்டும் அப்படியானால் அவளை உடனே மீட்டெடுக்க வேண்டும் என்று கடல் நினைத்து கொண்டதாக கம்பர் பாடலை பதிவு செய்கிறார் இந்து அண்ணன் நுதல் பேதை இருந்தாய் நீங்கா இடர் கொடியேன் பாவை தவ பாவை தனிமை தகவோ என தளர்ந்து கண்ணீர் ததும்ப திரைத்து எழுந்து வந்து வள்ளல் மலர் தாளில் வீழ்வது எய்க்கும் வரிக் கடலே என்று பாடுகிறார் மகாலட்சுமியான அந்த சீதை கடலில் பிறந்தவள்தான் இன்றைக்கு அவள் தனியே தவித்துக் கொண்டிருக்கிறாளே என்று கடல் நினைக்கிறது கொடியேன் பெற்ற கண்ணின் பாவையாகிய அவளும் தவத்தின் பயனாக பிறந்தவளுமாகிய சீதை இன்றைக்கு தனிமையில் தவிக்கிறாளே உடனே அவளை மீட்டெடுக்க வேண்டுமே என்று நினைத்து முத்துக்களை கொண்டு போய் ராமனின் பாதங்களிலே இட்டு வேண்டிக் கொள்கிறதாம் கடல் இந்த கடல்கான் படலம் முழுவதும் ராமனின் பிரிவாற்றாமையை சீதையை பிரிந்து அவன் படுகிற பாட்டை ஒவ்வொன்றாக விளக்கிக் கொண்டே வருகிறார் கவி சக்கரவர்த்தி அந்த கடற்கரையில் இருக்கிற முத்துக்களும் அந்த கடற்கரையில் படர்ந்திருக்கிற பவள கொடியும் அந்த கடல் இறைச்சலும் ஒவ்வொன்றும் அவருடைய காதுகளில் பல செய்திகளை சொல்கிறது அந்த பேசாத மொழியை தன் கவிதை மொழியால் மொழிபெயர்க்கிறார் கவி சக்கரவர்த்தி கம்பர் அந்த கடற்கரையில் இருக்கிற காட்சிகள் அவருடைய கற்பனையை தூண்டுகிறது அது கவிதையாய் விளைகிறது கடலின் அலை இடைவிடாமல் ஓங்கி அடிக்கிறது ஏற்கனவே ராமன் சீதையை பிரிந்த துன்பத்தாய் வெதும்பு போயிருக்கிறான் அவனுடைய உடல் வெப்பமாக இருக்கிறது உடனே ராமனின் படுக்கையான பாம்பின் தலையில் இருக்கிற இந்த பூமியை அரைக்கும் கல்லாக நினைத்து கொண்டு கடல் சந்தனமரைக்கிறதா அந்த கடல் சந்தனம் அரைப்பவனாகவும் இந்த பூமி சந்தனம் அரைக்கிற கல்லாகவும் சுருண்டு விழுகிற அலைகள் சந்தனத்தை அரைக்கும் குழவியாகவும் பொங்கி வருகிற நுரை சந்தனமாகவும் கவி சக்கரவர்த்திக்கு தெரிகிறது கடல்கான் படலத்தில் ராமனும் கொதிநிலையில் இருக்கிறான் கடலும் கொதிநிலையில் இருக்கிறது ராமனின் துன்பத்தை பார்க்க பார்க்க கவி சக்கரவர்த்தி கம்பர் தவித்து போகிறார் அவருடைய கவிதைகள் கடல் நுரையையே சந்தனமாக்கி காவிய நாயகன் மீது பூச துடிக்கிறது அந்த பறிவு தான் கடல்கான் படலம் முழுவதும் தெரிகிறது கொடிய வில்லை தாங்கியவனாய் அம்பரா துணியை ஏந்தியவனாய் வீரத்தோடு நிற்கிறான் ராமன் கடல் அவனை பார்த்ததும் நினைத்து கொண்டதாம் ராமன் கட்டாயம் சீதையின் துன்பத்தை நீக்கிவிடுவான் விடுவான் அதனால் தேவர்களெல்லாம் மகிழ்ந்து போவார்கள் என்று நினைத்த கடல் மகிழ்ச்சி கொண்டதாம் எனவே தன்னுடைய கைகளாகிய அலைகளை தலைக்கு மேல் கூப்பி வருக வருக என்று ராமனை அழைத்ததாம் கடல்கான் படலத்தின் பதினோராவது பாடலில் முதல் சொன்ன பத்து பாடல்களிலும் சொல்லப்பட்ட உணர்ச்சிகளை எல்லாம் ஒன்று திரட்டி கவிஞர் தருகிறார் ஏழு வெள்ள சேனைகளோடு கடற்கரைக்கு வந்த ராமனின் பாழும் மனது பலவாறாக இருக்க வேண்டும் அதனால் அவன் வாய் பேசவே இல்லை கவி சக்கரவர்த்தி தான் பேசுகிறார் தீரா காதல் பிரிவு கோபம் துயரம் மானம் இவையெல்லாம் போரில் முடிவதில் என்ன வியப்பிருக்கிறது கடல்கான் படலத்தின் பதினோராவது பாடல் இன்னது ஆய கருங்கடலை எய்தி அதனுக்கு ஏழு மடங்கு தன்னது ஆய நெடுமானம் துயரம் காதல் இவை தழைப்ப என்னது ஆகும் மேல் விளைவு என்று இருந்தான் ராமன் ராமன் பெரிய கடற்கரைக்கு வந்தான் அவனுடைய மானம் வீரம் காதல் துக்கம் இவையெல்லாம் கடலை விட ஏழு மடங்காக இருக்கிறது இனி நடக்கப் போகும் செயல்கள் எத்தன்மை உடையதாகும் என்று நினைத்து ராமன் இருந்தான் என்று இதற்கு நேரடியாக பொருள் சொல்லப்படுகிறது ஆனால் இந்த பாடலை கூர்ந்து கவனித்தால் இன்னும் பல செய்திகள் நமக்கு கிடைக்கிறது எழுபது வெள்ள சேனைகளோடு ராமன் கடற்கரையிலே நிற்கிறான் அவனுக்கு முன்னால் பறந்து விரிந்து கிடக்கிற கடலை பார்க்கிறான் கரைகள் கண்ணுக்கே தெரியவில்லை கரை காணா கடல் அதனுடைய எல்லைகளை பார்க்கவே முடியவில்லை அதனுடைய ஆழம் விவரிக்க முடியாதது ஆனால் அந்த கடலை கடந்தால் தான் சீதையை அடைய முடியும் சீதையை மீட்க முடியும் இவன் மட்டும் கடந்தால் போதாது எழுபது வெள்ள சேனைகளும் இந்த கடலை கடந்து அந்த பக்கம் வர வேண்டும் இது எப்படி சாத்தியமாகும் ராமன் நினைத்து பார்க்கிறான் அவன் கொண்டிருந்த காதல் மானம் வீரம் துக்கம் எல்லாம் கடலை விட ஏழு மடங்கு பெரியதாக இருக்கிறது அதை நினைத்தபோது கடல் துச்சமாக தெரிகிறது சாக துணிந்தவனுக்கு கடல் முழங்கால் அளவு கொண்ட கொள்கைக்காக மானத்துக்காக போராடுகிற ஒரு வீரனுக்கு கடல் என்ன அவ்வளவு பெரியதா கடலே துச்சமாக நினைத்த பிறகு வேற என்ன இருக்கிறது தாண்ட வேண்டியது தானே தாண்டிவிட்டார் கம்பர் அதுதானே கவி சக்கரவர்த்தி இந்த பாடலின் முதற் பகுதியில் என்னது ஆகும் மேல் விளைவு என்று பாடிய கம்பர் அடுத்த வரியில் இலங்கையில் போய் நிற்கிறார் இகழ் இலங்கை பின்னது ஆகிய காரியமும் நிகழ்ந்த பொருளும் பேசுவோம் என்று பாடுகிறார் இந்த கடல்கான் படலத்தில் கவி கம்பரின் கவிதைகள் ஒரு சமுத்திரமாய் அகண்டு விரிந்து பறந்திருக்கிறது கடல் சுருங்கிவிட்டது வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்